பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நமஸ்காரம். அசோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. எல்லாரும் பார்க்க கொடுத்து வைக்காது, எல்லாராலையும் பார்க்கவும் முடியாது. எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதோ, யாராலையும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க முடியாதோ, எல்லாராலையுமே நூற்றில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், இல்லை 200-300 பேரில் ஒருத்தர் தான் நம்ம ஆவரேஜாகவே எடுக்க முடியும். அதுலேயும் 99 பேருக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஏன் அப்படின்னா, யாரும் சரணாகதி மோடுக்கு போக மாட்டாங்க, கண்மூடித்தனமாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த பதிவும். நம்ம இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால் என்ன பிறவி எடுத்திருப்போம்? விலங்குகளாக பிறந்திருந்தா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மீனும், ரெண்டு கால் இல்லாத அந்த மீனும், அந்த மூணு கால் ஒரு கால் இருக்கிற முருகனும், இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற இந்த ஜீவன்கள், மாடு ஆடு, இதெல்லாம் இந்த பிறவியில் என்ன துரோகம் பண்ணியிருக்கும், யாரை என்ன ஏமாற்ற முடியும்? போன ஜென்மத்தில் ஏதோ வினையை விதைச்சிருப்பாங்க, அது இந்த ஜென்மத்தில் அறுவடை பண்ணுறாங்க. நம்மளும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஒரு விலங்குகளாக தான் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கு முன்னால் கண்டிப்பாக மனித பிறவி இறைவன் நமக்கு, நம்ம கர்மா நமக்கு கொடுத்துருக்கும். ஆனால் அந்த மனித பிறவியில் நமக்கு கிடச்சிருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை புரிஞ்சுக்காமல், நமக்கு கிடச்சிருக்கிற கிஃப்டை பற்றி தெரிஞ்சுக்காமல், நமக்கு கிடச்சிருக்கிற பலத்தை பற்றியெல்லாம் அறியாமல் புரியாமல், அந்த அறியாமையால் நிறைய ப்ளஸ்ஸை கூட்டுறதை விட்டுட்டு நிறைய மைனஸை கூட்டியிருப்போம். உடனே நம்ம என்னெல்லாம் மைனஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம், அந்த மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளம்பு, நாயாக போ, புனியாக போ, பறவையாக போ, என்ன பண்ணால் அந்த கர்மா வந்து டப்புன்னு டப்பு கிளென்ஸ் ஆகிட்டு, எவ்வளோ ஆயுட்காலம் இருந்தால் அந்த கர்மா பேலன்ஸ் ஆகுமோ, அந்த ஆயுட்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மற்ற ஐந்தறிவு உள்ள ஜீவன்களாக, நாலறிவு, மூணறிவு, ரெண்டறிவு, ஒரு இருக்கிய காரணிகளாக நம்மளை மாற்றி இந்த திருப்பி பொழைச்சிப்போன்னு சொல்லி திருப்பி ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, அடுத்த படிநிலைக்கு இந்த சோல் போகட்டும் அப்படின்னு எங்கேயே நம்ம மனுஷ பிறவி எடுத்து வருவோம். அந்த கடந்த பிறவிகளில் சில பதிவுகள் இருக்கும் இல்லையா, பணத்தால், உணர்வுகளால், வார்த்தைகளால், பொருளால், அசர்ட்ஸ், வீடு வசதி, வீடு வாகனம், இந்த பூமி மேல உள்ள பற்று, இந்த மாதிரி நிறைய லௌகீக விஷயங்கள் மூலமாகவும், நம்ம ஐம்புலன்களை கொண்டும் நிறைய பிளஸ் நிறைய மைனஸ் நம்ம பண்ணியிருப்போம் அந்த மனித பிறவி எடுத்திருக்கிற அந்த காலகட்டங்களில். எந்தெந்த விதத்தில் என்னெல்லாம் ப்ளஸ் பண்ணணுமோ அந்தந்த விதத்தில் அந்தந்த ப்ளஸ்ஸையும், எந்தெந்த விதத்தில் போனச்சுமா கடந்த பிறவிகளில், அது நாட் லாஸ்ட் பர்த்னு எடுக்கக்கூடாது, நம்ம கடந்த பிறவிகளில் என்னென்ன விதங்களில் மைனஸ் எல்லாம் பண்ணமோ அந்த மைனஸ் எல்லாம் கழிக்கிறதுக்காக தான் எகெயின் நம்ம மனித பிறவி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ இந்த பிறவியில் என்ன பண்ணணும், எது நம்மளோட பலமாக இருக்கோ அந்த பலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு, எதெல்லாம் நமக்கு பலவீனமாக இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, அதை கோத்ரூ பண்ணிவிட்டு, அந்த தவறுகளை, இப்போ எந்த ஜாதகம் பார்க்குற வரதுக்கு, நீங்கள் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே தெரியும், நோயர் பாஸ்ட் லைஃப் கர்மான் தான் சொல்லியிருக்கேன். தவிர நோயர் ஃபியூச்சர்னு இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி டிஸ்டைன்டு, யுவர் பாஸ்ட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட், ப்ரெசன்ட் அலோன் இன் யோர் ஹேண்ட். இந்த நொடி மட்டும்தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே கடந்த பிறவியில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல் எல்லாமே நம்மளே எழுதி டைரக்ட் பண்ணி வச்சுட்டு உயிர் போயிட்டு அடுத்த பிறவி எடுத்திருப்போம். எதுக்குன்னு இந்த படத்தில் இந்த பிறவியில் ஓட்டி பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் பேரண்ட்ஸ் பண்ணிடுவாங்க, தியேட்டரில் ஸ்க்ரீன் ஓடும், அது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்க்கணும், நல்லா சந்தோஷமான ஸ்கிரீன் சாக்காட்சி வந்தால் கலகலகலான்னு சிரிப்போம், மகிழ்வோம், புல்லரிச்சு போயிடும், புல்லாங்கிதம் அடைவோம், அங்கே ஒப்பாரி அளவும் வந்துச்சுன்னா ஒப்பாரி வைப்போம், அழுவோம், ஸ்க்ரீனை போய் தொட முடியுமா, அங்கே இருக்கிற நிகழ்வுகள் ஏதாவது மாற்றி அமைக்க முடியுமா, ஸ்க்ரீன் கிழிஞ்சிடும் ஆனால் பின்னால் படம் மட்டும் ஓடிட்டுருக்கும், அதுதான் நம்ம சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம், ஸ்க்ரீன் கிழிஞ்சிடும் ஆனால் அந்த படம் மட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த உயிர் ஊசல் அடித்தான் கிடக்கும் அங்கேயும் இங்கேயும், ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உயிர் என்னெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஜென்ரேட் பண்ணிச்சோ, கடந்த பிறகு என்னெல்லாம் பேலன்ஸ் பெண்டிங் வச்சுட்டு அனுபவிக்க வந்ததோ, அதை அனுபவிக்காமல் ஸ்க்ரீனை கிழிச்சதோ, அதுக்காக இன்னொரு உடம்புக்குள்ளே திருப்பி ஏறும், டபுள் தமாக்கா, கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி. அதனால்தான் அந்த அந்த கன்றாவியை மட்டும் நினச்சி கூட பத்தரக்கூடாது. நிறைய பேருக்கு வரும், எல்லா மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் செத்தரலாமா அப்படின்னு ஒரு பயம் வரும், ஒரு வலி வரும், அதை கடந்து தான் வந்தாகணும். அந்த
அந்த ஃபேஸை கிராஸ் பண்ணுறவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த கட்டம், அந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஐம்புலன்களை கொண்டு எந்தெந்த விதத்தில் மனதாலேயோ வார்த்தைகளாலேயோ பணத்தாலேயோ பொருளாலேயோ சுக வீடு வசதி வாகனங்களாலேயோ எண்ணங்களாலேயோ நம்ம பேசுகிற விஷயங்கள் மூலமாக பகிர்ற ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. எல்லோரும் நல்லது மட்டுமா ஷேர் பண்ணுறோம், இல்லை நல்லது மட்டுமா தான் பார்க்குறோம்? நல்ல விஷயங்களை பார்க்குறவங்க ஒன்லி 1%, பாக்கி எல்லாமே கையில் கிடச்சதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி போகிறதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. நல்ல விஷயங்களை பார்க்குறவங்க 1% தான். இன்னும் சில பேர் எப்படின்னா ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பார்ப்பாங்க, சாமி பாட்டு சாமி படம் மட்டுமே பார்ப்பாங்க, அவங்களும் ப்ரெசண்ட்டை விட்டுருவாங்க. சாமி பாட்டு பார்த்தா, சாமி படம் சாமி பாட்டை கேட்டால், சாமி பாட்டை பார்த்தா, தெய்வீக கரையை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் இதெல்லாம் ஈடுபட தன்னோட கர்மா கழிஞ்சிரும், நிறைய யாகங்கள் ஹோமங்கள் வளர்த்தா தன்னோட கர்மா கழிஞ்சிரும், பாவமெல்லாம் கழிஞ்சிரும், குடும்பத்துக்கு புண்ணியம் கிடச்சிரும், நம்ம முக்தி மோட்சத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு இந்த அறியாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க இன்னும் பலசாரார் இருக்காங்க. வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர வேண்டும், திணை விதைத்தவன் திணை அறுத்தே தீர வேண்டும். எதை விதைச்சோமோ அதை அறுவடை பண்ணி தான் ஆகணும். அங்கே எந்த கோயில் பரிகாரங்களும் வேலை பண்ணாது. கோயில் பரிகாரங்கள் எதுக்கு? அங்கே அந்த கலசத்தில் இப்போ வச்சிருக்கிற அந்த எனர்ஜி, அங்கே டெய்லி அங்கே ஓடுற மந்திரங்கள், அங்கே அடிக்கிற அந்த மணியுடைய அந்த ஓசை, அந்த இடத்துல எனர்ஜி சுழுமுன ஓடு அங்கே வரும்போது எல்லாருக்குள்ள ஓடும், நிறைய பேருக்கு ஓடும். அந்த மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும்போது அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடும். அதுக்கு தான் கோயில் பரிகாரங்களே தவிர நான் பண்ண பாவத்தை எல்லாம் நான் கழுத்தறுத்துட்டேன் ஆண்டவா கன்ஃபியூஸ் போய் பண்ண முடியாது. கன்ஃபியூஸ் பண்ணி இதை இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லவே முடியாது. அனுபவிச்சு அவன் அடுத்த பிறவியில். இப்போ நம்ம பார்க்குற ஜாதக கட்டம் எல்லாமே போன கடந்த பிறவிகளில் போன பிறவிகளில் நம்ம என்ன செஞ்சோமோ அது என்ன பிளட் ரிப்போர்ட்டு என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். ஃபியூச்சர் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்க்குறதில்ல. இப்போ நம்மளோட ரெண்டாம் பவன் லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, ரெண்டாம் பவன குடும்பஸ்தானம் மாங்கல்யம் வருமானம் எப்படி இருக்குது, மாங்கல்ய பாக்கியம் எப்படி இருக்குது, மூணாம் பவன ஜாதகோட முயற்சி எப்படி இருக்கும், அவங்க தன்னை வெளிப்படுத்துகிற விதம் எப்படி இருக்கும், அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், அவங்க எப்படி நெட்வொர்க்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாலாம் பவன சுகஸ்தானம் அவங்க லுக்கில் ஹாப்பியாக இருப்பாங்களா, அவங்க வீடு வசதி வாகனம் சுகம் சரித்தோடு இருப்பாங்களா, திறமை விதையெல்லாம் அவங்களுக்கு நிரம்பி இருப்பாங்களா, இது எல்லாமே கடந்த பிறவிகளில் எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்கும். அதை தொட்டு என்னெல்லாம் வில்லங்கம் பண்ணிட்டு வந்தோமோ அதுவும் அப்படியே கூட வந்திருக்கும். அந்த வில்லங்கத்துக்குண்டான பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சே ஆகணும். ஆனால் கடந்த பிறவியில் என்னெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் வந்து பிளஸ்ஸிங்ஸ் அப்படியே இந்த ஜென்மத்தில் நமக்கு ஷேர் ஆயிருக்கும். அதை போன ஜென்மத்தில் மற்ற உயிரினங்களாக ஐந்தறிவு கொண்ட ஜீவன்களாக இருந்ததெல்லாம் கழிச்சிருப்போமே, சில விஷயங்களை கழிச்சிருப்போம். இந்த சென்ஸ் அது ஒரு என்ன சொல்ற சேச்சுரேஷன் பீரியட் மாதிரி, ஒரு சின்ன ஒரு சேச்சுரேஷன் பீரியட். இது வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட், எனக்கு அதை கரெக்டாக புரிய வைக்க தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸும் என்லைட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ வல்லரரை ஃபாலோ பண்ண எல்லாருமே ஒரு கூடவே இருந்து போலங்கன்னு எல்லாருக்கும் அந்த ஜோதி உருவமாக மாறுற உடம்போடு அப்படி மறைஞ்சு போகிற எனர்ஜி கிடச்சிருமா? புத்தரை ஃபாலோ பண்ண எல்லாருமே என்லைட்மெண்ட் அடைஞ்சிடுறாங்களா? எந்த குருமாரை ஃபாலோ பண்ண எவருமே அவங்களுக்கு அப்புறம் அந்த நிலையை அடையவே இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பிரிச்சுவல் அனுபவம் வேறு, எனக்கு கிடைக்கிற அனுபவம் வேறு. பலாயிரம் கோடி பேர் இருந்தாலும் பலாயிரம் பேருக்கும் விதவிதமான அனுபவங்கள் மட்டும்தான் கிடைக்கணும். ஒவ்வொரு சோலோட எனர்ஜியை பொறுத்தும் அது மாறுபடும். அந்த மாதிரி தான் நான் எனக்கு கிடைச்ச அந்த புரிதலை உங்கள்கிட்ட நான் கரெக்டாக வெளிப்படுத்துகிறேன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு பெர்மிஷன் இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்படி தான் சொல்ல சொல்லி மனசு பட்டுக்கிட்டே இருக்கு. கட்டத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே உங்களுடைய கர்ம பதிவுகள், மெமரிஸ். கர்மாங்கிறதே மெமரிஸ் தான். அந்த சோல் எத்தனை லட்சம் பிறவி எடுத்தாலும் அந்த மெமரிஸ் மட்டும் மாறவே மாறாது. எந்த உயிரை போனாலும் அந்த மெமரிஸ் மாறவே மாறாது. எந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் போனாலும் மெமரிஸ் மாறாது, கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம கூட பொருள் வராது, பொன் வராது, வீடு வராது, வாகனம் வராது, பெற்றவங்க வரமாட்டாங்க, கட்டினவங்க வரமாட்டாங்க, குழந்தைக்கு வரமாட்டாங்க, பேரம்பேத்த வர பேரித்து வரமாட்டாங்க, குண்டுமணி கூட நம்ம கூட வராது, ஒரு பொருள் அரிசி கூட நம்ம கூட வராது. நம்ம கர்மா மட்டும் நம்ம கூட ட்ராவல் பண்ணும். அப்போ நம்ம ஜாதக கட்டம்னு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய கடந்த கால பிறவிகளுடைய மெமரிஸ். அதனால்தான் நோ இயர் பாஸ்ட் கர்மா அப்படிங்கிறத என்னோட மெயின், என்னோட அஸ்ட்ராலஜியோட தம்பு ரூலே. அதில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கும் அந்த ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள். அது என்னெல்லாம் மைனஸ் பண்ணிங்களோ அந்த மைனஸை திருப்பி செய்யாதீங்க. அதுக்குண்டான பலன்கள் வரதுக்கு முன்னாலே உஷாராயிருங்க. உஷாராகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரீ வில், சுய புத்தி. அந்த சுய புத்தியை கொண்டு வரக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை, மரணத்தை தவிர வரக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். 100% அதை ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப கிளவராக, ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்க விரல விட்டு எண்ணிடலாம். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், என் ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்தீங்கனாலே விரல விட்டு எண்ணிடலாம். கட்டத்தை மீறி அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இன்னும் வண்டி எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ ஒரு குருவை பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க.
கட்டத்தை மீறி அவங்க வேலை பண்ணியிருக்காங்க. இது டிஸ்போஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், அது ஃபினான்ஷியல் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், சொந்த பந்தங்களோட உண்டான உறவாட்டும், தொழிலாகட்டும், ஆனால் அதை மீறி அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னா அந்த ஃப்ரீ வில், எதையும் கடந்து வர அந்த திடம், அந்த துணிவு. அந்த இடத்த எல்லாருமே எதிர்கொண்டு அதை கடந்து போவாங்களா அப்படின்னா நிச்சயமாக முடியாது, அதுக்கு தனி எனர்ஜி வேணும். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த எனர்ஜியை இறைவன் கொடுத்து அனுப்பியிருப்பான். நம்ம தான் அதை உணரமாட்டோம். ஐயோ வலிக்குதே, லபோதிபோ லபோதிபோன்னு அடிச்சுக்கிறது, அழுகிறது, என்ன போனால், எங்கே போனால் சரியாகும், யாரை பார்த்தா சரியாகும், எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும், எந்த ஓமம்னா சரியாகும், எந்த ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்த்தா சரியாகும், எந்த பரிகாரம் பண்ணால் சரியாகும். என்னோட வேலை கண்ணுகளாக எல்லாமே உங்கள் கட்டத்துக்குள்ளேயே இருக்குது, கண்ணுகளாக எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது. என்னோட வேலை வந்து தூண்டி விடுற வேலை மட்டும்தான். இதெல்லாம் பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில்னா பிரச்சனை தான், ஆனால் அதை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா, பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இருந்தால், அதுக்குண்டான கால அவகாசம் கொடுத்தால், டைம் ஆல்வேஸ் வில் ஹீல். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், அந்த பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அசாதாரண பொறுமையாக இருப்பாங்க, பல வருஷங்கள் இருப்பாங்க, ஏ 10 வருஷமா நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு. இருங்க, நீங்கள் 25 வருஷத்துக்கு போன ஜிமத்தில் மற்றவங்களை வதச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏமாத்திரம், அப்படி தான் கடந்தாகணும், அப்படி தான் கருமா கழியும். எந்த விதத்தில் வெயிட் இன்ச்சு பை இன்ச்சு, அதான் சித்திரகுப்தம் கணக்குன்னு அந்த வார்த்தையெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடந்த பிறவி பதிவுகளை தான் நீங்கள் ஜாதக கட்டமாக பார்க்குறீங்க. இது புது பிறவி கட்டமெல்லாம் கிடையாது, இந்த கட்டம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். நம்ம பெரியவங்க முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். சில விஷயங்கள் திரும்ப திரும்ப திரும்ப, யுகம் மாறினாலும் சில விஷயங்கள் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். அட்வான்ஸாக நடக்கும், டெக்னிக்கலாக நடக்கும், டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸாக நடக்குமே தவிர விஷயம் நடக்கும், சம்பவம் நடக்கும், அதைத்தான் நம்மளும் திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அந்த ரிப்பீட் வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா பிளஸ்ஸிங்ஸ் கூடிக்கிட்டே போகும், மைனஸாக இருந்தால் கர்ஸ் குடிக்கிட்டே போகும். இப்போது நவகிரகங்களோட எனர்ஜியும் ஃபாரின்ல யுரேனஸ் ப்ளூட்டோ முதற்கொண்டு கணக்கில் எடுப்பாங்க. நவகிரகங்களோட எனர்ஜி முழுக்க நம்மகிட்ட இருக்குது, எந்த கிரகத்தோட எனர்ஜி நம்ம எந்த விதமாக ஆக்டிவேட் பண்ணுறோம்னு 9 கலசம் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோம். நமக்குள்ள 9 கலசங்கள் இருக்குது. உடுங்க ராவுக்கு இதுவை 7 சக்கரம், 7 கிரகங்கள்னு வச்சுக்கோங்க. 7 சக்கரம் நமக்குள்ள 7 கிரகங்கள். அந்த ராவுக்கு அது வந்து சாயா கிரகம், அது வந்து எனர்ஜி, அது வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி, அது வேறு விதமாக அது நிறைய பேசணும், நம்ம அது அப்புறமா பார்க்கலாம். 7 சக்கரம் 7 கிரகங்கள் நமக்குள்ளே வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸி. அப்படி நமக்குள்ளே இருக்குது இப்போ எந்த கிரகத்தோட எனர்ஜியை எத்தனை பர்சன்டேஜ் பாசிட்டிவ், இப்போ சூரியன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற எண்ணம், நான் எல்லாரையும் அடக்கி ஆளுவேன் அப்படிங்கிற எண்ணம், நான் எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா அரசன் தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும், ஒரு நாட்டில் அரசன் தான் ஒருத்தர் பனிஷ் பண்ண முடியும், அரசன் தான் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும், அரசன் தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ண முடியும். அந்த ஈகோ, அந்த டாமினேட்டிங், அந்த வழிநடத்தி செல்லக்கூடிய எனர்ஜி, பாதுகாக்கிற அந்த தன்மை, அந்த சூரியனை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், ஸோ சந்திரன் அப்படிங்கிற எமோஷன்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், செவ்வாய்ங்கிற போட்டி பொறாமை, டார்கெட்டு, கோல், அச்சீவ்மெண்ட்டு, அயராத ஓட்டம், அந்த எனர்ஜி, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ அந்த 7 பாட்டுமே ஃபில் ஆகிட்டே வந்துட்டுருக்கும், நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது இவ்வளோ கெட்டது, இவ்வளோ நல்லது, இவ்வளோ நல்லது, இவ்வளோ கெட்டது அப்படின்னு சொல்லி அந்த பாட் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அது கசகசகசகசான ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி தான் எமோஷன் வெளிப்படுத்துவோம், அதெல்லாம் சேர்ந்து தான் அடுத்த பிறவி நம்ம எடுப்போம். என்னைக்கு நம்ம ரொம்ப கேடலிங் கேடான கர்மாவை கிரியேட் பண்ணி அசாதாரணமான இப்போ நெகட்டிவ்ஸ் மட்டுமே வச்சு ஒரு பாட்டாக ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அடித்து கிளப்பி விட்டுரும் கர்மா. ஓ போய் நாயா போகிறவோ, அந்த நாயிலையும் பார்த்தீங்களா டிக்னிட்டி பார்த்துருக்கீங்களா, சில நாயகம் புழு பிடிச்சி துடிச்சு 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 தாவுங்க, சில நாயகம் சொகுசாக வளருங்க, பிறந்தவரே பணக்கார வீடு, வாழ்ற பணக்கார வீடு, கடைசி அந்த 15 வருஷம் பணக்கார வீட்டிலே வந்து சொகுசாக வந்து ஜம் ஜம் ஜம்னு செத்து போவாங்க. சில நாயக ரொம்ப தீனமான நிலமையிலிருந்து நம்ம மீன் மாதிரி கம்ஃபர்டபுளாக பாருங்க ஏசிக்குள்ளே, எல்லா நாய்க்கும் இந்த கொடுப்பனை இருக்கா, பேரலைஸ்டோ எவ்வளோ ரோட்டில் இருக்குது, நம்ம அங்கே லில்லி, ட்விக்ஸி, முருகை இவங்க எல்லாமே தரையில் ரோட்டில் பிறந்துட்டு இருந்தவங்க, ரோட்டில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா, ஒரு சுகமான ஒரு ஷெட்டு, 3 லட்சம் செலவு பண்ணி தனியாக ஒரு ஷெட்டு, அவ்வளோ பேர் 2 சென்ட் இடத்துல அவங்களுக்கு மட்டுமே இடம் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா, ஏன் அதுலேயும் கர்மா அவங்களுக்கு இருக்குது. எல்லா நாயும் எல்லா புனையும் எல்லா பசுமாடும் சில பசுமாட கோமாதா மாதிரியே பாவிச்சு பிறப்புலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பரம்பரை பரம்பரையே அதை போற்றி பாதுகாத்துட்டு வரும், தெய்வம் மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. சில பசு அடித்து கொண்டு சாப்பிட்றாங்க, ஏன் அந்த வேறுபாடு, அங்கேயும் கர்மா தான். அந்த எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்ற ஜீவஜந்துகளாக பிறந்தாலுமே சரி, அதுலேயும் பாவ புண்ணிய கணக்கு பார்த்து தான் இது அந்த ஜீவஜந்துலேயும் ரொம்ப சின்ன பின்ன படணுமா, அந்த ஜீவஜந்துலையும் இவங்க கொஞ்சம் நல்ல விதமாக பிறக்கணுமாங்கிறதையும் கர்மா தான் முடிவு பண்ணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, மக்களே மக்களே புரிஞ்சுக்கோங்க, 1000 பிரச்சனை ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே கஷ்டம் இருக்குது. ஒருத்தருக்கு 1000 ரூபா 100 ரூபா பிரச்சனைனா 10 ரூபா பிரச்சனை, ஒருத்தருக்கு 100 ரூபா பிரச்சனை, ஒருத்தருக்கு 1000 பிரச்சனை, ஒருத்தருக்கு 1,00,000 பிரச்சனை, ஒருத்தருக்கு 1,00,000,000 பிரச்சனை.
ஒருத்தருக்கு மில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் பிரச்சனை. பிரச்சனை இல்லாதவங்களும் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் 10% டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒருத்தர் 20, ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 50, ஒரு 100% டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒருத்தருக்கு ஆரோக்கியம் 10% மோசம்னா ஒருத்தருக்கு 50% மோசம், ஒருத்தருக்கு 90% மோசம், இன்னொருத்தர் உயிர் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாமே அவங்க கர்மாவை பொறுத்தது. அதை அக்செப்ட் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை கோத்ரூ பண்ண வலிச்சா வலியை உணரணும், வலியை வேடிக்கை பார்க்கணும். சந்தோஷம் வந்தால் அந்த சந்தோஷத்தை உணரணும், அந்த சந்தோஷத்தை வேடிக்கை பார்க்கணும். என்னைக்கு அந்த வேடிக்கை பார்த்து பழகிறோமோ வரும். மனுஷனுக்கு எப்பேற்பட்ட சாதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு கட்டத்தில் ட்ரிகர் ஆவாங்க, அட்ட கிளம்பும், அப்படி வெகுண்டு கிளம்பும். அந்தந்த செகண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹோல்டு பண்ணி பழகிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அந்த சோல் மெச்சூர் ஆகும், அந்த சனி மெச்சூர் ஆகும், மகரம் மெச்சூர் ஆகும். கர்மபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரம் டேமேஜே ஆகக்கூடாது ஒரு ஜாதகத்தில். அந்த சனி ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை நிதானம் சகிப்பத்தன்மை இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிறவில் உங்களோட 10 வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் சனி உங்கள் கட்டத்தில் வந்து உழுகும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மற்றவங்க மேலே ஜீவகாரணியை ஒழுக்கத்தோடு இருக்கீங்களோ, மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் சூரியன் போய் அமரும். உங்கள் அப்பாவை நீ எந்தளவுக்கு கவனிக்கிறீங்களோ, முதியோர்கள் எந்தளவுக்கு கவனிக்கிறீங்களோ, எத்தனை பேருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவில் உங்களுக்கு சூரியன் போய் அமரும். நீங்கள் அதை வச்சுட்டு அந்த சூரியனை வச்சு இந்த ஜென்மத்தில் நீங்கள் அரசாளுவீங்க, நாடாளுவீங்க, ஊரை ஆளுவீங்க, நாட்டை ஆளுவீங்க, உங்கள் குடும்பத்தில் டீச் ஆகுவீங்க, அந்த சூரியனோட பவரை பொறுத்து. ஆனால் எகெயின், எனக்கு அரசாளுற பதவி கிடச்சி, நாடாளுற பதவி கிடச்சிருச்சு, அடுற கேவலமாக வேலை பண்ணுடா, எங்கெல்லாம் பணத்தை சுட்ட முடியும் சுட்டுற, எங்கெல்லாம் 1000 கோடி சொத்தை சேர்த்த முடியுமோ சேர்த்துறா, எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கி சாவரிச்சு நம்ம மட்டும் நல்லா இருக்கலாம், என் குடும்பத்துக்கு மட்டும் பரம்பரை பரம்பரைக்கு சொத்து சேர்த்துறேன், முடிஞ்சுது. அந்த ஆளுங்காலி, அதுக்கப்புறம் வம்சமும் காலியாயிரும். எங்கே நல்லா தான் இருக்காங்க, அடுத்த பிறவில் எங்கே போய் புழுவாக பிறக்கிறாங்களோ, என்ன மாதிரியான ஒரு பிறவி எடுத்து அவங்க சின்னாபினப்பட போகிறாங்களோ நம்ம பார்க்க போகிறதில்ல, அவங்களுக்கு அது தெரியாது. அது அது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கர்ம சுழற்சியே இருக்காது. அந்தந்த ஜென்மத்தில் செஞ்சத்தவருக்கு 5 ஜென்மத்திலே பலன் கிடச்சிருச்சுன்னா இந்த உலகம் வந்து இயங்காது. அதுதான் கிளவர், கடவுளோட கிளவர் கேமு. பூமி சுற்றிக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்னைக்கு இந்த கேம் எல்லாம் போது, திருவிளையாடல் மாதிரி ஏன் வச்சுக்கோங்க, எனக்கு என்னைக்கு இந்த கேமெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறதோ, எனக்கு கம்ப்ளீட்டாக மனித உயிரினங்கள் எல்லாமே வாஷ் அவுட், பூமி எப்படி போடணும், புத்தம் புதுசாக திருப்பியும் ஒரு புது கோளாக உருவெடுத்தும், கேலக்சி அப்படியே மாற்றிடுமா, எல்லா பூமி ஃபுல்லாக விடிச்சு செதறி சுக்குநூறாக போயிடும். ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்லேருந்து புது எர்த் ஆரம்பிக்கும் எல்லாமே. இனி எத்தனை 1000 இதே மாதிரி கேலக்சிஸ் இருக்கோ, அதில் 1000 எர்த் இருக்கோ, 1000 நிலா இருக்கோ. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த விஷயங்கள்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியங்களை சேர்த்திக்கும், அந்த புண்ணியங்களும் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு இந்த புண்ணியம் வரணும், என் பரம்பரைக்கு பிள்ளைக்கு, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. நான் ரத்த திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் செய்கிற தான தர்மங்களை என் குழந்தை பேசுகிறோமோ எப்படி சேரும், உங்களுக்கு தான் சேரும். அந்த சோல் எனர்ஜைஸ் அடிச்சு, அந்த நீங்கள் பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டீங்க, உங்கள் அவராக லென்ஸ் அடிச்சுனா நீங்கள் ப்ளஸ் பண்ண உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, குட்டி போடுவீங்க பார்த்தீங்களா, குட்டி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த குட்டிக்கு அந்த எனர்ஜி ஷேர் ஆகும். என்கிட்ட என்னெல்லாம் நல்ல குணம் இருக்கோ அந்த நல்ல குணங்கள்லாம் என் குழந்தைக்கு போகும், என்கிட்ட என்னெல்லாம் துர்குணங்கள் இருக்கோ துர்குணங்கள்லாம் குழந்தைக்கு போகும். அந்த குழந்தை அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுங்கிறது அதோட ஃப்ரீ வில். அங்கேயும் கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க பேர், உனக்கு இதெல்லாம் இருக்குது, நீ இது எப்படி பயன்படுத்துகிற பார்த்து யூஸ் பண்ணிக்கும். உங்களால் 1000 பணம் தரேன், அந்த 1000 நீ எப்படி யூஸ் பண்ணுற, கஞ்சா பாரு கஞ்சா ப்ராஸ்டியூட்டுன்னு போறியா, இல்லை அந்த 1000 ஒரு 200 இவங்களுக்கு நான் தானம் கொடுக்குறேன், 100 அவங்களுக்கு தானம் கொடுக்குறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீ உன் வாழ்க்கையில் ஒரு 100-200 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாம் சேர்ந்து அந்த 1000 இப்படி பேர் சாக்கப்பூர்வமாக மாத்திரையாங்கிறது நம்மளோட அத ஃப்ரீ வில். உங்கள்கிட்ட ஒரு பிறவி கொடுத்துட்டு அந்த பிறவி நீ எப்படி கையாளுற பார்த்தமாவனே அவன் சமத்துன்னு சொல்லிடுச்சு இறைவன். கடவுள் அந்த மாதிரி தான் அமைச்சு வச்சுருக்காங்க. யாருக்கும் யாரையும் நம்ம கொடுக்க முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது, எதையும் சேர்த்து வச்சுட்டு போக முடியாது. நீங்கள் சேர்த்து வச்சா கூட அனுபவிக்கிறது உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா, கண்ட இடத்துலையும் கொடுத்து அழிச்சிட்டாங்கண்ணா, எதையுமே யாருக்குமே சேர்த்தணுங்கிற எண்ணத்தோடு எதுவுமே செய்யாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கேன், இதாக சொகுசாக எவ்வளோ கடனப்பட்டு நான் குடிசை வீட்டில் இருக்கலாமே, நானும் சன்னியாசி கிடையாது, எனக்கும் கம்ஃபர்ட்டான ஒரு வீடு வேணும், எங்கள் அம்மா ரொம்ப கம்ஃபர்ட்டாக வைக்கணும், வீட்டில் இருக்கிற நாய்க்குடிகளுக்கு போது நான் கம்ஃபர்ட் பார்ப்பேன், ஒவ்வொரு உயிரினருக்கும் நான் கம்ஃபர்ட் பார்ப்பேன். நாட் ஓன்லி எனக்கு, எங்கள் அம்மாக்கு, என் குழந்தைகளுக்கு, எங்கள் வீட்டுக்கு கரெக்ட் மாமியாருக்குன்னு கிடையாது, என்னை சுற்றிருக்க எல்லாருமே கம்ஃபர்ட்டாக வைக்கிறவங்க தான் நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கேற்ற எல்லா சுக சௌரியமும் நான் பண்ணுவேன். ஆனால் அது யாரையும் ஏமாற்ற மாட்டேன், ஊரடிச்சு உலையில போத்து நான் செய்ய மாட்டேன். இந்த வீடு அப்படியே அப்பாடா, நான் ஒவ்வொரு கல்லும் பார்த்து பார்த்து நான் வாங்கி கட்டினது, என்னத்தான் பார்த்து பார்த்து நான் வாங்கி கட்டினேன், உழைச்சேன், சம்பாதிச்சேன், கடனை வாங்கினேன், கடன் கட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கடனை கட்ட முடியல, வித்துட்டு போயிட்டே இருப்பேன். எந்த அளவுக்கு நான் உழைப்பு போடுறேன் அந்தளவுக்கு இந்த வீடோட கடனை கட்ட முடியும், அடைச்சிட்டு வெளியே வர முடியும், இல்லைன்னா வித்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். இது என் குழந்தை ஆண்டு வாங்க, இதுக்கப்புறம் என் பிள்ளை கொடுக்குறதா, பையனை கொடுக்குறதா, அவங்க இதை பத்திரமா வச்சுக்குவாங்களா, அம்மா ஞாபகமாக வச்சுக்குவாங்களா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது.
தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ நல்லது கிடைக்குதோ அந்த நல்ல விஷயங்களை நிறைய பேர் பகிர்ந்துக்கோங்க. எவ்வளோ கெட்ட விஷயங்கள் கிடைக்குது நடக்குதோ, எவ்வளோ துர்சம்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ, அதை பேலன்ஸ் பண்ணி அதை எதிர்கொண்டு முன்னேறி போகிறதுக்கு நான் ஆக்கப்பூர்வமான கைடன்ஸ் மட்டும் அப்பப்போ யாராகிட்ட என்னென்ன கைடன்ஸ் கிடைக்குதோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த கைடன்ஸ் வாங்கிக்கோங்க, அந்தந்த சப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. யாருமே உதவலையா, யாருமே கைடு பண்ணலையா, சரணாகதி மூடுக்கு போயிருங்க, கடவுள் உங்களை கரெக்டாக வழிநடத்தி போயிடுவார். ஸோ இது பெரிய டாபிக், இதை பற்றி இன்னுமே பேசணும்னு சரியாக புரிய வச்சுனான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாதுங்கிறனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் எங்களோட ஜாதகம் பார்க்க வரீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே வாழ்க்கையில் நடக்கும். நான் உங்களுடைய கர்மான்னு சொல்லி நான் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுவேன், 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும், அதிகபட்சம் 10 அதுக்கு மேலே வேலையில் எனக்குங்க. அதுக்கப்புறம் யார் ரெண்டு கேள்வியே கேட்க மாட்டாங்க, மேம் நான் நல்லா கேட்கணும் அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி சொல்லி மிச்சம்லாம் பணம் போட்டிருக்கும்போது பேசட்டும் அப்படின்னு தான் பேசுவாங்க. இல்லை மன ஆறுதலுக்கு அட்லீஸ்ட் பேசினா, அக்காட்ட பேசினா ஒரு ஆறுதல் கிடைக்கும், இல்லைனா உங்கள் அம்மா பார்க்குறவங்ககிட்ட பேச ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லைங்கிறதுக்காக பேசுவாங்க. ரெண்டு கேட்டகரி அவ்வளோதான். நான் கொடுக்குற பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்க்கே தெரியாமல் சப்கான்ஷியஸில் போய் சில விஷயங்கள் ஆமாம் ஜோசியர் இப்படி சொல்லிட்டாங்க, இனி எங்கே போய் நான் சம்பாதிக்கிறது, இனி நான் கடலில் தான் உழுக போகிறேன், நான் நாசமாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே உடஞ்சி போயிடுவாங்க. இல்லை நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க, நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உன்னால் எதையுமே கடந்து போக முடியும், உன்னால் திருப்பி சம்பாதிக்க முடியும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அப்படின்னு அவங்க நினைவுக்கு தெரியாமல் ஆள் மனசில் கொண்டு போய் பதிவிக்கிற சப்ளிமினல் அஃபர்மேஷன்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸு, கஞ்சி சிம்பிள்ஸ், எனர்ஜி, தான தர்ம பரிகாரங்கள், இதை மட்டும்தான் என்றைக்குமே நான் கொடுக்குறது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே யூனிவர்ஸோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் இயற்கையோட நம்ம இயன்று வள இணைந்து வள சொல்கிறது, அது மட்டும்தான் இன்றைக்குமே லைஃப்பில் பரிகாரமாக நான் கொடுத்துருக்கேன். கோயில் பரிகாரங்கள் கொடுக்கணும், ஏன்னா அங்கே போனால் உங்கள் ஜாதகத்தோட கனெக்டாக எனர்ஜி இடத்துக்கு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடைக்கும், ஆனால் அது போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க கோயில் பரிகாரங்கள் நான் கொடுக்கறதே உங்கள் வாழ்க்கையில் இது இங்கே கோயிலுக்கு போனால் இது கிடைக்க நடக்க நடந்துடும், இந்த கோயிலுக்கு போனால் இது கிடச்சிரும், இங்கே போனீங்கன்னா இது நடக்காதுங்கிறதுக்கா இல்லை, இல்லை உங்கள் ஜாதகத்துக்கு சில கோயில்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில எனர்ஜி மீட் ஆகணும், அந்த எனர்ஜி சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போனால் நமக்கு இன்னும் பேட்டரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இங்கே போனால் கிடச்சிடும், இங்கே போனால் நடந்துடும், இங்கே போனால் பிரச்சனை வந்துருவோங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதில் ஒரு பகுதி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையும் எங்கு மோங்குக, மே த யூனிவர்ஸ் ஷோர் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ரோ மோர் இன் ஆல்வேஸ், க்ரோ மோர் கம்பேஷனேட். வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதிர்கொண்டு அப்படியே கடந்து போக பாருங்கள், எதுவுமே கடந்து போய்விடும், எதுவும் கடந்து போயிடும், நம்புங்க. லவ் யூ ஆல், அஸ்டோபர் அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்.